வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாசா 2001 மார்ஸ் ஒடிசி அப்படின்ற ஆர்பிட்டரை லான்ச் பண்ணாங்க. 2003 மார்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆர்பிட்டர் அப்படின்றத இஎஸ்ஓவோட சேர்ந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் கியூரியாசிட்டி ரோவர், 2005 மார்ஸ் ரெக்கனன்சஸ் ஆர்பிட்டர் மாவேன் அப்படின்ற ஆர்பிட்டர், 2016 எக்ஸோ மார்ஸ் அப்படின்ற ஒரு மிஷன் இஎஸ்ஓ ரோஸ்காஸ்மோஸோட சேர்ந்து, 2019 இன்சைட் லேண்டர், 2020 இன்ஜினியூனிட்டி ஹெலிகாப்டரோட சேர்ந்து பிரசர்வன்ஸ் ரோவரை மார்ஸில் லேண்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச மிஷன்ஸ். இதுக்கப்புறம் நாசா முக்கியமான ரெண்டு மிஷன்ஸ் பண்ண போறாங்க மார்ஸ் நோக்கி. ஸோ அது என்ன மிஷன்ஸ், அதோட டீடைல் என்ன, அது எல்லாத்தையுமே டீடைல்டா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வணக்கம், இது வெப் டிவி. அறியாததை அறிந்து கொள்ள வீடியோ கொள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்துல நோட்டிபிகேஷனா வரும். எக்ஸோ மார்ஸ் 2022. எக்ஸோமார்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் ஒரு பேர் மிஷன்ஸ். இதில் நாசாவோடய சேர்ந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ராஸ்காஸ்மோஸ் ஸ்டேட் கார்பரேஷன் சேர்ந்து மார்ஸில் லைஃப் இதுக்கு முன்னாடி இருந்ததான்னு செக் பண்ண போகிறாங்க. மற்ற நாடுகள் இந்த எக்ஸோமார்ஸ் திட்டத்தில் இருந்தாலும் நாசா சயின்டிஃபிக் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னிக்கல் டீடைல்ஸை கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஏற்கனவே எக்ஸோமார்ஸ் 2019 முதற்கட்ட ஆராய்ச்சி முடிஞ்சிருக்கு. இதில் ரெண்டாவது மிஷன் தான் இந்த எக்ஸோமார்ஸ் 2022. இந்த மிஷன் 2022 ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் இடைப்பட்ட கால கஜகஸ்தான் இருக்கிற பைகோனர் லான்ச் காம்ப்ளெக்ஸ்ல பண்ண போறாங்க. 9 மாசம் தொடர் பயணத்துக்கு அப்புறம் ரஷ்யன் லேண்டர் கசாக் உள்ள இருக்கிற யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட ரோவர் ரோஸ்லின் ஃபிராங்க்லின் வெளியே வந்து தன்னுடைய ஆராய்ச்சியை பண்ணும். இந்த நிகழ்வுகள் சக்சஸ்ஃபுல்லா பண்ற பட்சத்துல செவ்வாய் கிரகத்தோட வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இருந்ததா, லைஃப் சஸ்டெயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதுக்கப்புறம் எவல்யூஷன் நடக்குமா அப்படின்றத எல்லாமே செக் பண்ண போறாங்க. இந்த திட்டத்துல நாசா மார்ஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மற்றும் கீ எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் வழங்கும். இதை மோமோன்னு சொல்லுவாங்க. மோமோனா மார்ஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ஐடென்டிஃபைஸ் அமௌண்ட் ஆஃப் டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் பிரசன்ட் இன் த சாம்பிள். அப்படின்னா மார்ஸ் சாயில்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்ன, அது எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இது மூலயமா மனிதர்கள் அங்கே போய் வாழ முடியுமான்னு அனலைஸ் பண்ணுற மிஷன் தான் இந்த எக்ஸோ மார்ஸ் 2022. மார்ஸ் சாம்பிள் ரிட்டர்ன். மார்ஸ் ரிட்டர்ன் சாம்பிள் மிஷன் என்றது செவ்வாயில் இருக்கக்கூடிய பாறைகளை உடைச்சி கிடைக்கிற துகள், அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய மணல், இது எல்லாத்தையும் பூமிக்கு எடுத்துகிட்டு வர முயற்சி. அந்த சாம்பிள் எல்லாம் பூமிக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி ஒரு முடிவுக்கு வர மிஷன் தான் இந்த மார்ஸ் சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன். இந்த மிஷன் நாசாவோடைய எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரோக்ராமில் ஒரு லாங் டேர்ம் மிஷன். செவ்வாயில் நடக்கிற ஒரு ரோபோட்டிக் மிஷன். இந்த மிஷனில் நாசா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட கொலாபரேட் பண்ணி அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் உள்ளே சேர்க்க போகிறாங்க. இதில் இஎஸ்ஏ ஹார்ட்வேர் ஸ்பேஸ் பார்ட்ஸ் எல்லாம் உருவாக்க போறாங்க, கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. இந்த சாம்பிள் ரிட்டர்ன் மிஷனுக்கு முன்னோட்டமா நாசாவோடைய மார்ஸ் 2020 ரோவர் இதுக்கு உதவும். மார்ஸ் 2020 ரோவர்னா ஜெசிரோ கிராட்டர்ல தரையிறங்கின பிரசர்வரன்ஸ் ரோவர் தான். அது சாம்பிளை கலெக்ட் பண்ண பிறகு சர்ஃபேஸ்ல இருந்து மேலே பீச்சி அடிக்கும். அதை கேட்ச் பண்ண 2026 இதுக்குன்னு பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்ட் 2028 மார்ஸுக்கு போகும். அங்க மார்ஸ் 2020 ரோவர் கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் மேலே இருந்து எடுத்துக்கிட்டு பூமிக்கு வரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் கெமிக்கல் அனாலிசிஸ், பிசிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் லேபரேட்டரியில் பண்ணுவாங்க. இதுக்கு நாசாவுடைய லெட் சாம்பிள் ரிட்ரைவல் லேண்டர். இது எதுக்குன்னா மார்ஸில் தரையிறங்கி சாம்பிளை மேலே லான்ச் பண்ணுறதுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவி தான் இந்த லெட் சாம்பிள் ரிட்ரைவல் லேண்டர். அதுக்கப்புறம் இஎஸ்ஏவுடைய லெட் எர்த் ரிட்டர்ன் ஆர்பிட்டர். இது எதுக்கு பயன்பட போதுன்னா மார்ஸ்ல இருந்து லான்ச் ஆகிற சாம்பிளை கலெக்ட் பண்ணி பூமிக்கு எடுத்துகிட்டு வர வேலையை செய்ய போகுது. மார்ஸ்ல இதுக்கு முன்னாடி பண்ண மிஷன்ஸை காட்டிலும் இந்த ரெண்டு மிஷனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனோட அடுத்த கட்ட பயணம் இங்கிருந்து செவ்வாயில் மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சாம்பிள் ரிட்டர்ன் மிஷனும் அங்கே போயிட்டு அனலைஸ் பண்ணுற விஷயங்களும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்காக தான் எக்ஸோ மார்ஸ் 2022 அப்படின்ற ப்ராஜெக்டும் மார்ஸ் சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் அப்படின்ற ப்ராஜெக்டும் இருக்குது. இலான் மஸ்கோட ஸ்டார்ஷிப்பில் இங்கிருந்து மனிதர்களை ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மிஷனுக்கு தேவையான விஷயங்களை இந்த எக்ஸோ மார்ஸ் 2022 ப்ரோக்ராமும் மார்ஸ் சாம்பிள் ரிட்டர்ன் ப்ரோக்ராமும் தான் கண்டிப்பாக உதவ போகுது. என்னதான் 2022-23 காலகட்டத்திலேயே இலான் மஸ்க் அவர்கள் நான் மேலே மனிதர்களை கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கான காலம் ரொம்ப சீக்கிரமாக இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. மனிதர்கள் போகணும், மனிதர்கள் அங்கே போயிட்டு வாழணும் அப்படின்னா இந்த மாதிரியான மிஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவை தான். இந்த ரெண்டு மிஷனும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான மிஷன்ஸ் மார்ஸுக்காக ஃபியூச்சரில் அப்டேட்டாக விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வர வாரங்களில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோடைய எண்டில் நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த மார்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரோக்ராமில் நாசா இஎஸ்ஏ ரோஸ்கா
சுபாஷ் போஸ் ஏன் இஸ்ரோ கூட நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வராங்க. ஸோ இதெல்லாம் தேவைதானா, மனிதர்கள் நிச்சயம் செவ்வாய் கிரகத்துக்கு போய் தான் ஆகணுமா, இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் அடுத்து வர வீடியோவில் திருத்திக்க முயற்சி பண்றேன். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள நன்றி.